அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் நபியா பஅதஹ், அம்மா பஅத். அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃபுகள், குறிப்பாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி இந்த சிற்றுரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியோர்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் குர்ஆனும் விஞ்ஞானமும் அறிவியல், குர்ஆன் அண்ட் சயின்ஸ் சம்பந்தமாக சில விஷயங்கள், எந்தெந்த வசனங்கள், எந்தெந்த அத்தியாயங்கள், எந்தெந்த அல்லாஹுடைய வார்த்தை இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இந்த அறிவியல் நிரூபித்து இதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். குர்ஆன் பொறுத்தவரை இது 1400 வருடங்களுக்கு முன்பாக இறங்கிய இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு புத்தகம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், மறுமையினால் இந்த உலகம் அழியும் வரை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இது உயிரோடு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய வார்த்தை. இந்த புத்தகத்தில் பல அற்புதங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் படித்தாலும் நமக்கு தெரியும், அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு தெரியும். இப்போ அந்தந்த விஷயங்கள் என்னென்ன, குர்ஆன் விஞ்ஞானி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் இந்த குர்ஆனை எப்படி உண்மைப்படுத்துகிறது என்று பார்ப்போம். முதலாவது ஆரம்பத்திலிருந்து தொடர்ச்சியாக இன்று இன்ஷால்லாஹ் பார்ப்போம். இது அப்படியே பாட்டு பாட்டாக கூட இன்ஷால்லாஹ் வரும். முதலாவது சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப 15 வசனத்துக்கிட்ட அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, அல்லாஹ் இந்த இறை நிராகரிப்பாளர்கள், அல்லாஹுவை மறுக்கக்கூடிய அந்த மக்களுடைய உதாரணங்கள் அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான், அவர்களுக்கு ஒரு வானத்திலிருந்து ஒரு ஒளி வரும். அந்த ஒளி எப்படி இருக்கும் என்று சொன்னால், மிகவும் மின்னலாக, மிகவும் ஒரு பயங்கரமாக சத்தத்தோடு, ஒரு இடியோடு இருக்கும். மினஸ் சமாஇ ஃபீஹி ஜுலுமாத்துன், அந்த வானத்தில் அவர்களுக்கு அந்த வானத்தில் ஒரு இருள் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வானத்தில் ஃபீஹி ஜுலுமாத்துன் வரஅதுன் வபர்க், அந்த வானத்திலிருந்து தான் அவர்களுக்கு இடி மின்னல் அந்த சத்தம் அந்த இருள் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இப்போ இது அப்படியே இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால், இந்த வானத்தில்தான் இருள் இருக்கிறதா அல்லது வானத்தில் வெளிச்சம் இருக்கிறதா என்ற அந்த தியரியை பார்க்கும் பொழுது, பழமையாந்த பழைய அறிவியர்கள் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்பர்ஸ் பாரடாக்ஸ் சொல்லக்கூடிய ஹென்ரிச் வில்லியம் ஓல்வர்ஸ் 1823 ஆண்டில் இறந்தவர்கள், அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், இந்த வானத்தில் ஒரு இருள் இருக்கிறது, இந்த வானத்தில் ஒரு இருள் இருக்கிறது, அதை கொண்டுதான் இந்த வானம் இரவு நேரத்தில் இந்த வானம் பிரகாசமாக மின்னலாக அந்த அந்த நட்சத்திரங்களோடு அழகாக அந்த வானம் இருக்கிறது. அப்போ அவருடைய ஒரு தியரி மட்டும் இல்லாமல் இன்னும் அதை தொடர்ந்து அவரை உண்மைப்படுத்துகின்ற ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், இன்னொரு விஞ்ஞானி யார் அப்படின்னு சொன்னால், ஜோஹன்னஸ் கேல்பியர் சொல்லக்கூடிய 1606 இந்த ஆண்டில் அவர் இறக்கிறார். இவர் ஆல்பர்ஸுக்கு முன்னாடி பிறந்தவர். ஆனால் இவரும் அதே கருத்தை தான் சொல்லுகின்றார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வானத்துக்கு மேலே இந்த வானத்தில் ஒரு இருள் இருக்கிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிவியல் இல்லாத, ஒரு டெக்னாலஜி வளராத, ஒரு விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு குர்ஆனுடைய வசனம் இறக்கிறது என்று சொன்னால், மக்கள் அதை வெறும் படிப்பதற்காக மட்டுமல்ல, அதை பார்த்து பல மக்கள் அதை ஆச்சரியப்பட்டார்கள், இப்படிலாம் இருக்கிறதா. இப்போ அந்த குர்ஆன் சொல்லுகிறது வானத்தில் இருள் இருக்கிறது. அது அந்த சம்பந்தமாக ஒவ்வொரு வசனங்கள் பார்க்கும் பொழுது, அந்த எப்படி சத்தம் வரும், அந்த வானத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனங்கள் வரும் பொழுது அதை நிரூபிப்பதற்காக சில ஆதாரங்களை நாங்கள் கொடுப்போம். அடுத்ததாக அதே தொடர்ச்சியாக 3வது ஒரு விஞ்ஞானி எட்கர் எலியன் போயின் சொல்லக்கூடிய 1848 வருடத்தில் அவர் மரணிக்கிறார். அவரும் இதே கருத்தை தான் சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தை, இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே, இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வானத்தில் ஒரு இருள் இருக்கிறது, அதனால்தான் நமக்கு இரவு நேரத்தில் அந்த இருள் தெரிகிறது,
காலை நேரத்தில் சூரியனுடைய ஒளிப்பட்டதன் காரணமாக தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒளி கிடையாது, எல்லாம் இருளில் தான் இருக்கிறார்கள். அந்தந்த நட்சத்திரங்களுக்கு பல பிரகாசங்கள் பல ஒளிகள் இருக்கிறது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. ஃபீஹி ஜுலுமாத்துன், அந்த வானத்தில் ஒளி இருக்கிறது. வராஅதுன், அந்த வானத்தில் கொண்டுதான் அந்த இடியும், அந்த இடி சத்தம் இருக்குது இல்லையா, அதுவும் வானத்தில் தான் வருகிறது. வானத்துக்கு மேல் வருகிறதா, அதை பற்றி மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் குர்ஆன் சொல்கிறது வானத்தில் தான் அந்த இடி வருகிறது. அந்த இடி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குர்ஆன் சொல்கிறது அந்த வானங்கள், இரண்டு வானங்களும் சேர்ந்துதான் அந்த இடியோட சத்தமும் அந்த இடியும் வருகிறது. அப்போ இதை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய, இதை நிரூபிக்கக்கூடிய சில விஞ்ஞானிகள் அறிவியர்கள் யார் அப்படின்னு சொன்னால், பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இவர் தான் அதிகமாக இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார். இவர் தான் அந்த வானத்திலிருந்து அந்த இடி சத்தமும், அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த இருளும், அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மின்னலும், இதெல்லாம் வானத்தில் தான் வருகிறது. இவர் தான் முதல் முதலில் ஆராய்ச்சி செய்து சொன்னார்கள். இவர் இறக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு சொன்னால் 1790. இவர் இந்த காலகட்டத்தில் முதல் முதலாக ஃப்ராங்க்லின் சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானி தான், இந்த வானத்திலிருந்தான் இந்த இடி மின்னல் எல்லாம் வருகிறது, மற்ற இடங்களில் வரவில்லை, இது வானத்திலிருந்தான் வருகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்று விஞ்ஞானம் இதை உண்மைப்படுத்துகிறது. அப்போ அறிவியல் இல்லாத காலகட்டத்தில் எப்படி இந்த குர்ஆன் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அப்போ என்ன அர்த்தம்? இந்த குர்ஆன் உண்மையை பேசுகிறது. அப்போ இந்த குர்ஆன் இறக்கிய அந்த அல்லாஹ், அவன் உண்மையாகவன், சதகல்லாஹ், அவன் உண்மையான வார்த்தை தான் பேசுகின்றான். அப்போ அவன் இறக்கி இந்த வார்த்தை, இந்த குர்ஆன், இது உண்மையான வார்த்தை தான். இந்த குர்ஆனில் எந்த விதமான பொய் கிடையாது. இது மட்டுமல்ல, அதைத் தொடர்ந்து இன்றைய மாடர்ன் செஞ்சுரியில் இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் அவர்களும் இதை தான் சொல்லுகிறார்கள். அதே போன்று இன்னொரு வசனத்தில் வந்தால், அல்லாஹ் முதல் கட்டளை மனிதனுக்கு சொல்லக்கூடிய முதல் கட்டளை, யா அய்யுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும், மனிதர்களே உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் உங்களை படைத்தான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அந்த மனிதர்களையும் படைத்தான். லஅல்லக்கும் தத்தகூன், நோக்கம் என்ன? நீங்கள் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டும், அந்த அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அதற்காக தான் அந்த அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் உங்களை படைத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறைவன் தன்னுடைய படைப்புகளை பற்றி சொல்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, அவன்தான் இந்த பூமியை ஃபிராஷன், படுக்கக்கூடிய ஒரு இடமாக, படுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அதில் நடக்கக்கூடிய ஒரு பிளேனாக இருக்கக்கூடிய, இது இந்த பூமி ரவுண்டா இருக்குதா முட்டை ஷேப்ல இருக்குதா அதெல்லாம் வேறொரு வசனத்தில் பார்ப்போம். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வல் அர்த ஃபிராஷன், நடப்பதற்கு எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல், நடப்பதற்கு ஸ்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல திசையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் இந்த பூமியில். வல் அர்த ஃபிராஷன், அப்ப இதை உண்மைப்படுத்துகின்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் இதை தான் சொல்லுகின்றார்கள். அதில் முக்கியமாக வரக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால், ரோமனில் பல கவிஞர்கள் இதை சம்பந்தமாக பல கவிதைகளும் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் பார்க்க போனால் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் அவர்களும் இதை தான் சொல்லுகின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமி வந்து ஒரு ஃப்ளாட் போல், ஒரு படுக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்கும், மேலே கீழே இல்லாமல் ஒரு பிளைனாக இருக்கும், அதே போல தான் இந்த பூமியில் மனிதர்கள் நடப்பதற்கு இறைவன் அப்படி தான் சுலபமாக்கியிருக்கிறான். இந்த வானத்தை ஒரு ரூஃப், வானத்தை ஒரு மேலே இருக்கக்கூடிய சீலிங் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய வீட்டுக்கு மேலே சீலிங் போடுவோம். எதற்காக போடுவோம்? மேலேருந்து பாதுகாப்புக்காக, ஒரு இடி மின்னல் வராமல் இருப்பதற்கு, ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு ஏதாவது ஒரு தவறுகள், ஏதாவது ஒரு தீமைகள் நம்மளுடைய வீட்டுக்கு மேலே நடக்காமல் இருக்க வேண்டும், அதை நம்மை பாதுகாப்பதற்காக, மலையிலிருந்து வெயிலிருந்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு இந்த வீடு கட்டும் பொழுது அந்த அறிவை கொடுத்துருக்கிறான். அப்போ வீடு கட்டும் பொழுது அந்த ரூஃப் இருக்கும் அப்படி தானே, அப்போ அந்த ரூஃப் இருக்கும் பொழுது அதை பார்த்து தான் இன்னைக்கு மனிதர்கள் அந்த வானத்தை பார்த்து தான் இன்னைக்கு அந்த ரூஃப் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த வானமும் ஒரு ரூஃப் போல, ஒரு சீலிங் போல, ஒரு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு தான். இது யார் சொல்லுகின்றார் அப்படின்னு சொன்னால், இன்று இருக்கக்கூடிய பல விஞ்ஞானிகள் இதை சொல்லுகின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், த ஸ்கை இஸ் அ ரூஃப். ஸ்கை அப்படின்னு சொன்னால் இந்த வானம் வந்து ஒரு பாதுகாப்புக்காக தான். அதனால்தான் பல தியரிகள் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த வானத்துக்கு மேல்
ஒரு ஒரு சின்ன ஒரு ஊசி கூட போட்டா அப்படின்னு சொன்னால் அதை வரக்கூடிய ஸ்பீடு வந்து அதிகமாகிடும். அந்த ஊசி கூட அந்த வானத்துக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கீழே போடும் பொழுது இந்த கிராவிட்டி ஃபோர்ஸில் வேகம் அதிகமாகிடும். ஆனால் அந்த வேகத்தின் அதிகமான காரணமாக இந்த உலகத்தில் அந்த அந்த ஒரு சின்ன ஊசி அந்த ஃபோர்ஸ்னால் உலகத்தில் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னால் பல்லாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு அந்த ஒரு பூமியில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் நடக்கும். ஆனால் அது நடக்காமல் இருப்பதற்கு, அதை தடுத்து கொள்வதற்காக தான் இந்த வானத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த வானத்தில் அதற்காக தான் ஒரு பாதுகாப்பாக படைத்திருக்கிறான். இது தியரியாக நாங்கள் பேசலாம், ஆனால் வானத்தில் எந்த விதமான ஒரு ஆபத்து வந்து இந்த உலகத்தை முழுமையாக அழித்து விண்டது அப்படின்னு எந்த விதமான நாம் சம்பவத்தையும் கேள்விப்பட முடியாது. ஏன் என்று சொன்னால் இந்த வானத்தை இறைவன் ஒரு பாதுகாப்பாக படைத்திருக்கின்றான். இதற்காக இறைவன் சொல்லுகின்றான் என்று சொன்னால், இதையெல்லாம் சொல்லிவிட்டு இதையெல்லாம் படைத்தவன் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் அதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமா பினாஅன், இந்த வானத்தை உங்களுக்கு ஒரு சீல் போல ஒரு ரூஃப் போல உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். இதை உண்மைப்படுத்துகின்ற பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். யார் அப்படின்னு சொன்னால் நிக்கோலியஸ் கோப்பர்னியஸ் சொல்லக்கூடிய 1543 வருடத்தில் இறந்தவர்கள், அதே போன்று ஜெலேலியோ ஜெலீலி சொல்லக்கூடிய டெலிஸ்கோப்லேருந்து பார்த்து விட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறாரு. 1642 வருஷத்தில் அவர் இறக்கிறார். அதே போன்று இசாக் நியூட்டன் சொல்லக்கூடிய இவரும் இதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நியூட்டனுடைய லா படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். 1727 வருடத்தில் அவர் இறக்கின்றார். அப்போ அதே போன்ற இப்போ மாடர்ன் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பல விஞ்ஞானிகள் இதை இன்மைப்படுத்தி சொல்லுகிறார்கள், ஆமா இந்த வானம் இந்த பூமிக்கு ஒரு பாதுகாப்பு, இந்த வானம் இந்த பூமியில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ரூஃப் போலதான். ஆனால் அந்த ரூஃபும் எப்படி இருக்கிறது? இன்னொரு வசனத்தை நாங்கள் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், எந்த விதமான தூண் இல்லாமல் அந்த அல்லாஹ் அதை படைத்திருக்கிறான். அப்ப எப்படி பிரம்மாண்டமாக இவ்வளவு படைப்பு படைத்தக்கூடிய அந்த இறைவன் எப்படி பிரம்மாண்டமாக இருக்க முடியும்? அதுதான் அல்லாஹு அக்பர். அடுத்த இதெல்லாம் ஒரே வசனத்தில் இறைவன் சொல்லிவிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான். இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சம்பவங்கள், சிறிய சிறிய வசனங்கள், ஒரு 20 வசனங்கள் தான் ஆரம்ப வசனங்கள் இது. அதற்கு பிறகு 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறைவன் கூறுகின்றான், இந்த குர்ஆனை போல உங்களால் கொண்டு வர முடியாது. அது அல்லாஹ் இறைவன் செய்த அன்னைக்கு அந்த சேலஞ்சு இன்னைக்கும் யாராலையும் அதை நிரூபிக்க முடியாது. இன்னைக்கு சேட் ஜிபிடி, ஏஐ டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜிகள் வந்தாலும் இன்னைக்கு கூகுள்கிட்ட எல்லாட்டையும் கேட்டுட்டு பாருங்க, இந்த குர்ஆனை போல ஒரு குர்ஆனை கொண்டு வர முடியுமா? எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? கண்டிப்பாக முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள். ஏன் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா இது இறைவனுடைய வார்த்தை, இது இறைவனுடைய வார்த்தை. இதை போல ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை கொண்டு வர முடியாது. அதனால் தான் இறைவன் சொல்லுகின்றான், ஃபஅத்து பிசூரத்தி மிஸ்லி, ஒரு வசனம் ஒரு அத்தியாயம் இதை போல கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் கண்டிப்பாக இதை கொண்டு வர முடியாது. வலன் தஃஅலு, இதை உங்களால் முடியவே முடியாது. அப்போ இறைவன் இதெல்லாம் சொல்லிவிட்டு எதற்காக சொல்லுகின்றான்? இதெல்லாம் படைத்தவன் தான் ஒருவன், அவன்தான் அல்லாஹ். அவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும், அவனுடைய அடியார்கள் தான் நாங்கள். அப்படி தான் நமக்கு இந்த குர்ஆன் சொல்லுகின்றது. அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து இந்த குர்ஆனை படித்து நமக்கு அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தி உண்மையான இறைவன் யார் என்ற தேடுதலை அதிகப்படுத்தி இந்த குர்ஆனை படித்தால் நமக்கு கண்டிப்பாக உண்மையான அந்த ஒரு சரியான ஒரு உண்மை நமக்கு தெரிந்துவிடும். இறைவன் நமக்கு அருள் புரியட்டும். وقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه انه هو الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته.